அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய விதிகள், வெளியான சாக் நியூஸ், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது போன்ற ரேஷன் அட்டைகளை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழக சரிக்கிற அறிவிப்புகளை பற்றி அடுத்த செகண்டை தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்திய அரசு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்களான எண்ணெய், அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் மக்கள் அனைவருக்குமே இலவசமாக ரேஷன் பொருட்கள் மற்றும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. திமுக சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாதமும் குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இத்திட்டத்தின் காரணமாக பெரும்பாலான மக்கள் அனைவரும் புது ரேஷன் கார்டுகளை பெற அதிகமாக விண்ணப்பித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரேஷன் கார்டில் பல்வேறு புதிய செயல்முறைகளை வீட்டிலிருந்தே செய்வதற்கான வசதியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ரேஷன் கார்டில் உள்ள விதிகளில் மாற்றம் செய்ய இருப்பதாக உணவு மற்றும் பொது விநியோகத்துறை முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் ரேஷன் கார்டுகளை தகுதியுடைய அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொருட்களான அரிசி மற்றும் கோதுமையின் அளவு குறைந்து வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன்படி டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், கேரளா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் கோதுமை கொள்முதல் சற்று குறைவாக உள்ளதால் இந்த மாற்றத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இதற்கென புதிய அளவு பட்டியல் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாநில அரசுகளுடன் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பலர் மோசடி செய்து போலியான முறையில் ரேஷன் பொருட்களை வாங்கி வருகின்றனர் என்று மத்திய அரசுக்கு தகவல் எழுந்துள்ளது. இதனால் தான் இப்போது அரசு ரேஷன் கார்டில் பல்வேறு விதிமுறைகளை மாற்றம் செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மாநில அரசுகள் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் புது தரநிலைகள் தயாரிக்கப்பட்டு விரைவில் இறுதி செய்யப்பட்ட வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தமிழக சரிக்கிற முக்கியமான அப்டேட்டை பற்றி அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.